தளபதி புள்ளிங்கோ மற்றும் தளபதி வீரர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் தான். நம்மளுடைய தளபதியோட முயல் முறையீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஹியரிங் தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த விசாரணைக்கு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான டேட் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாமையே இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 வருஷம் ஆகும், அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஹேட்டர்ஸு. ஸோ இப்போ அதற்கான முடிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சொகுசுக்கார விவகாரம் நாளை விஜயின் மேல்முறையீடு மனு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் அதாவது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிட்ட வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ இதை கேட்ட தளபதி ரசிகர்கள் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தாங்க. ஸோ இதற்கான முடிவு வந்து வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்நிலையில் தனி நீதிபதி அளித்த தீர்ப்பை எடுத்து நடிகர் விஜய் செய்த மேல்முறையீடு மனு நாளை நீதிபதிகள் துரைசாமி மற்றும் ஹேமலதா முன்பு விசாரணைக்கு வருகிறது. அபராதத்தை விதித்தவும் தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிடத்தகாத வார்த்தைகளை நீக்கவும் கோரி தான் வந்து தளபதி மேல்முறையீடு வச்சிருக்காரு. அதாவது நீங்கள் ரியல் ஹீரோவாக இருங்க, ரீல் ஹீரோவாக இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு சொன்னதை தளபதிக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. ஸோ அதற்காக தான் மேல்முறையீடு வந்து நடந்துச்சு. ஸோ அதற்கான ஒரு விசாரணை நாளைக்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்மையாக வைரல் ஆகும். காரில் தான் வருவார் ஆல்மோஸ்ட் நம்ம தளபதி. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் தளபதி ரசிகர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தளபதி பற்றியான அப்டேட்ஸ், பீஸ் படத்துடைய அப்டேட்ஸ் உடனுக்குடனே வந்து